வெளியான விஸ்வரூபம் முதல் பாகம் ரொம்ப பெரிய ஹிட் கொடுத்துச்சு. அதை தொடர்ந்து 4 வருஷம் கேப் விட்ட பிறகு நேத்து விஸ்வரூபமோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி அது மக்களிடையே ரொம்ப பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு. தணிக்கை குழுவினர் அதுக்கு யூ மற்றும் ஏ சான்றிதழை கொடுத்துருக்காங்க. அதை தொடர்ந்து படக்குழுவினர் தங்களுக்கு யூ சான்றிதழ் மட்டுமே வேணும் அப்படின்னு கேட்டதுனால படத்தை 17 கட்ஸ் கொடுத்து அதுக்கு யூ சான்றிதழ் கொடுத்துருக்காங்க. காதல் மற்றும் வழக்கியன் 18:9 போன்ற தரமான படங்களை தமிழ் சினிமாவிற்கு கொடுத்த பாலாஜி சக்திவேல் தான் இயக்கிய ரா ரா ராஜசேகர் என்ற படம் வெளியீட்டுக்கு தயாராகி தாமதமாக இருக்கும் நிலையில் தனது அடுத்த படமான யார் இவர்கள் என்ற படத்தை எடுத்து முடித்துவிட்டார். வேர்ல்ட் சைல்ட் லேபர் டேவான இன்னைக்கு ஆக்ட்ரஸ் த்ரிஷா சைல்ட் லேபருக்கு அகேன்ஸ்டா ஒரு ரேலியும் அதுக்கப்புறம் சிக்னேச்சர் கேம்பெயினும் நடத்திருக்காங்க. இதோட மோட்டோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எவ்ரி சில்ட்ரன்ஸ் டிசர்வ் டு கோ டு ஸ்கூல். கார்த்திக் நடிப்புல வெளியாயிருக்க கடைக்குட்டி சிங்கம் ட்ரீசர் அண்மையில வெளியாகி ஒரு நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு. அதை தொடர்ந்து இசை வெளியீட்டு விழா சென்னையில நடந்திருக்கு. அப்போ கார்த்திக் கூடிய சீக்கிரமே அண்ணன் சூர்யா கூட சேர்ந்து ஒரு நல்ல படம் நடிப்பேன் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான செய்தி சொல்லியிருக்காங்க. இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துச்சு. அடுத்த சிஎம்ஏ சினிமாஸ்கோப் நிகழ்ச்சியில உங்களை நான் சந்திக்கிறேன்.